ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ் பேசுகிறேங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோரும் வந்து சேஃபாக இருக்கணும்னு சாயப்பா வேண்டிக்கிறேன். எல்லாம் சேஃப்டியாக இருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1.14 ஏக்கர் வந்து ஃபார்ம் லேண்டு. இது வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஏரியா, ஆனைமலை தான் வந்து லொக்கேட் ஆயிருக்குது. ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலிருந்து கரெக்டாக இந்த காட்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் தான் வருதுங்க. இது வந்து ரோடு பேஸில், அதாவது டபுள் சைடு ரோடு பேஸ், அதாவது காட்டுடைய ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு ரோடு பேஸ் தான், டபுள் சைடு ரோடு பேஸ் வந்து இந்த லேண்டுக்கு இருக்குது. இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு, பஸ்ஸு வந்து இந்த காட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நிற்குங்க. பஸ்ஸை விட்டு இறங்கினா வாக்கப் டிஸ்டன்ஸ் வந்து இந்த லேண்டுக்கு நம்ம வந்துடலாம். அப்படி ஒரு இடத்துல தான் வந்து ஆனைமலையில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குது. இந்த 1.14 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு தென்னம்பிள்ளை, எட்டு வயசு மரம் வந்து நாட்டு தென்னம்பிள்ளை வச்சுருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 80 மரம் இருக்குது, 85 மரம் இருக்குது. வயசு வந்து 8 வயசு மரம் தான். காப்பு நல்லா இருக்குது, உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து லேண்டுடைய ஒரு சைட்லேருந்து போயிட்டுருக்குறோம். இந்த ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டபுள் சைடு ரோடு அப்படிங்கிற ரோடுக்கு, இந்த அதாவது லேண்டுக்கு அந்த பக்க சைடு ரோடு தான், இந்த பக்க சைடு டபுள் சைடு வந்து உங்களுக்கு ரோடு, தார் ரோட்டு மேலே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆனைமலை ஏரியானா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு நீட்டான ஃபார்ம் லேண்டு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிணறுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிணறு, ரெண்டு போரு, ரெண்டு போருமே வந்து செப்பரேட்டு போரு. ஒரு வெல்லு வந்து பார்த்திங்கன்னா சரிபாதி கூட்டு, கூட்டு கிணறு சரிபாதி கூட்டு, தனி போர் ரெண்டான இருக்குது. கூட்டு கிணறு வந்து சரிபாதி கூட்டு, இன்றைக்கி நீங்கள் 3 நாளைக்கு ஓட்டிக்கலாம், அவங்க 3 நாளைக்கு ஓட்டிக்கலாம், நீங்கள் 2 நாளைக்கு ஓட்டிக்கலாம், அவங்க 2 நாளைக்கு ஓட்டிக்கலாம், அப்படி ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஷேர் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம லேண்டோடைய வெளியிருந்து பார்த்துட்ருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம லேண்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கோவிட்ல வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுலாம் நிறையா ரிஸ்க் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டோம். இந்த லேண்டை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே, உங்கள் வீட்டில் இருந்தே யூடியூப் ஹோம் சாய் ரியல் எஸ்டேட்டுடைய சேனல் வழியாக நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துக்கலாம். பாருங்கள், அதாவது வண்டியும் போகிற ரோடு தான், பஸ் ரூட்டு தான். இப்போ வந்து நம்ம லேண்டுக்குள்ளே போய் லேண்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துக்குங்க, எல்லாமே வந்து அளவு வைஸ் மரங்க, நாட்டு தென்னை மரம், எதுவுமே வந்து ஹைப்ரிட் கிடையாது. ஆனமலை ஏரியா அதிகமாக ஹைப்ரிட் போடுவாங்க, அது பிரச்சனை, வெள்ளைப்பூச்சி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டு மரங்கள் தான். நாட்டு மரங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா வெள்ளைப்பூச்சிக்கு மாட்டாது. ஹைப்ரிட் மரங்கள் நீங்கள் போடும்போது தான், டிஜே மரங்கள் போடும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வெள்ளைப்பூச்சியோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. நாட்டு மரத்தை வந்து அந்த வெள்ளைப்பூச்சி இது பண்ண தாக்கினால ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகாது, சரிங்களா? இதுதான் வந்து லேண்டு. லேண்டுக்குள்ளே மலம்பில்லு, லேண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இந்த லேண்டில் வீடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ஒன்லி லேண்டு மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பார்த்துங்க, பிஏபி பாசனம் வந்து இந்த லேண்டுக்கு இருக்குது. மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மண் காடு. லேண்டு வந்து நீலியாலாம் இல்லாமல் நீட்டாக ஒரு ஸ்கொயர் டைப்பில் தான் லேண்ட் இருக்குது. பிஏபி பாசனம்ங்கிறது வந்து இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி கொடுத்துடலாம். இப்போ வந்து வாய்க்கால் தண்ணி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது ஆனைமலை ஏரியா எதுக்குமே உங்களுக்கு வறட்சிங்கிற ஒரு காட்டுக்கு சன்னி சோர்ஸுங்கிற ஒரு சின்ன டவுட்டு கூட உங்களுக்கு வேணாங்க. தண்ணி என்றைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கும். மங்காத இடத்துல தான் வந்து இப்போது நம்ம லேண்டை பார்த்துட்ருக்கோம். போர் இருக்குது, இப்போ நம்ம போரை பார்த்துடலாம். போர்லேயும் வந்து உங்களுக்கு நல்ல தண்ணிங்க, போர் கம்ப்ரஸர் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க. போர்லேயும் உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்குது. போர் வந்து உங்களுக்கு தனி போர், சரிங்களா? வேறு ஏதாவது வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் வீடு கட்டிக்கலாம். பக்கத்தில் தான் வந்து கரண்ட்டு சர்வீஸ் அந்த கம்பம் இருக்குது. அழகாக வீடு கட்டி வீட்டுக்கு சர்வீஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டுறதுக்கு நல்ல இடங்க, நீட்டான இடம், ஏற்ற இடம் இது தான். இது வந்து கிணத்து பார்த்தீங்கன்னா தெரியுது, தண்ணி தான் மேலால் தெரியுதா, ஃபுல்லாக உங்களுக்கு அடர்ந்துருக்கங்காட்டி அப்படி இருக்குது. ரோடு வந்து உங்களுக்கு பஸ் ரூட்டு சொல்லியாச்சு ஆல்ரெடி. இப்போ மரத்துடைய காப்பு பார்த்துக்குங்க, நாட்டு மரம் தான், சின்ன வயசு மரம். காப்பு தெரியுதா உங்களுக்கு நல்லா? பாருங்கள், இதாக ஜூம் பண்ணிடுறோம். காப்பு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்குது. இந்த ஏரியா சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் லேண்டை வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணால் போதும். கரெக்டான உரங்கள் கொடுத்து தண்ணி கரெக்டாக பாய்ச்சி நல்லா நீட்டாக லேண்டை மெயின்டைன் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ரிட்டனுக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
இந்த லேண்டு வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஓம் சாய் ரியல் எஸ்டேட்டுக்கு. இல்லை வேறு லேண்டு வேணும்னாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம்.